வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நம்முடைய சிஆர்ஏவுடைய வழிகாட்டுதோடு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோல் 4ஆம் தேதி வரை இந்த மழை இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருப்பதனாலே அதற்கான நடவடிக்கை எடுத்து வரும் டிஎன் ஸ்மார்ட் செயலி மூலமாக உடனுக்குடன் இந்த தகவல்களை தெரிவிக்கின்றோம். மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அதை தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார்கள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுகள் உருவாகும் நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆழ்கடல் மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீனவர்களையெல்லாம் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அதை நேற்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் உறுதி செய்தோம். அனைத்து மீனவர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் முறையாக பயன்படுத்தி அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நிலவரப்படி மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து 491 இயந்திர படகுகளும் 35 ஆழ்கடல் மீன்பிடி படகுகளும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 172 ஆழ்கடல் மீன்பிடி படகுகளும் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளன என்ற தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகா கடற்கரை எல்லையில் 22 படகுகளும் லட்சத்தீவு கடற்பரப்பில் 35 படகுகளும் கோவா கடற்பரப்பில் 33 படகுகளும் கொல்லம் கடற்பரப்பில் 44 படகுகளும் ரத்னகிரி கடற்பரப்பில் 18 படகுகளும் மங்களூர் கடற்பரப்பில் 10 படகுகளும் மும்பை கடற்பரப்பில் 10 படகுகளும் தூத்துக்குடி கடற்பரப்பில் 29 படகுகளும் உள்ளன. அனைத்து ஆழ்கடல் மீன்பிடி விஎச்எஃப் மற்றும் செயற்கைக்கோள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக படகுகள் பாதுகாப்பாக கரை ஒதுங்க அனுமதிக்கும்படி கர்நாடகம் கேரளா கோவா மாநிலங்கள் மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களுக்கு மாநில முதலமைச்சருடைய வேண்டுகோளை மீன்வளத்துறைகளுக்கு கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக படகுகள் பாதுகாப்பாக கரை ஒதுங்க உதவிடும் பொருட்டு அதிகாரிகள் குழுக்கள் அண்டை மாநிலங்களுக்கு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் மற்றும் அவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய பகுதிகள் புவியியல் குறியீடு ஜியோ கோஆர்டினேட் ஆகிய விவரங்களை கப்பல் படை மற்றும் கடலோர காவல்படைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்காக மாவட்ட ஆட்சியர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு குறித்து பேரிடர் மேலாண்மை துறைக்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிவுரைகள் வழிகாட்டுதலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவிக்கிறோம். குறிப்பாக மீனவர்கள், ஏன்னா அந்த கன்னியாகுமரியில் நமக்கு ஒக்கி புயல் வந்து நமக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாம் மிக முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். அதேபோல் தொலைத்தொடர்பு கருவிகள், அதேபோல் கட்டுப்பாட்டு மையங்கள், நிவாரண முகாம்கள் இவையெல்லாம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அனைத்து ஏரிகள் நீர்நிலைகள், அதாவது நீர்நிலைகள் நிறைந்தால் அது உடனடியாக நாம் வெளியேற்றுவது உபரி நீரை வெளியேற்றுவதற்கான உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வழிகாட்டுதலை நாம் கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்றும் அதேபோல் மழைநீர் கால்வாய்கள் மற்றும் பாலங்கள் அடைப்பிட்டு தூர்வாரும் அதேபோல் பாதிப்புக்குள்ளாகும் பகுதியில் உள்ள மக்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துரிதமாக பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லுதல் போன்ற எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நம்ம கடைபிடித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். பழமையான கட்டிடங்கள் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வர வேண்டும். மின்கம்பிகள் துண்டிப்பு ஏதும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீர்நிலைகள், நீர் தேங்கும் இடங்கள், நீர் செல்லும் பாதைகள் மற்றும் கடற்கரை உள்ள மக்கள் கூடாமல் கண்காணிக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் வசிக்கும் தாழ்வான பகுதியில் ஏற்படும் நீர்த்தேக்கத்தை உடனுக்குடன் வெளியேற்ற வேண்டும். பல்துறை குழுக்கள் மண்டல குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இணைய சேவை வழங்கும் நிறுவனங்கள் கைபேசி டவர்களை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் பங்குகள் போதுமான அளவு இருப்பு வேண்டும். அரசு வாகனங்கள் பொதுமக்கள் இது போன்ற பேரிடர் மேலாண்மைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கப்படுகிறது. அதே போல் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதை போல் மக்கள் சமூக வலைதளங்களிலே வெளியாகிற அந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். குறிப்பாக எங்களோடு மாற்று கருத்தில் இருப்பவர்கள், மாற்று கொள்கையில் இருப்பவர்கள், எதிர்கட்சியாக இருப்பவர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பி மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக செய்திகள் ஊடகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. அது போன்ற மக்களுக்கு பயன்படாத இது போன்ற இழி செயல்களில் ஈடுபடுவதை யார் ஈடுபட்டாலும் அவர்கள் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய நலனை முன்னிறுத்தி மாண்புமிகு அம்மாவுடைய அரசை தலைமை தாங்குகிற மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இரவு பகலாக கண்விழித்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததோடு உரிய நடவடிக்கைகளை மக்களை காப்பாற்றுகின்ற அந்த நடவடிக்கைகளை வெற்றியும் பெற்று வருகின்றார்கள்.
ஆகவே அதிலே அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் எதிர்கட்சிகள் இருக்கலாம், அது இயற்கை தான். ஆனால் இதை இயற்கையை கையாள்வதிலே இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள் மக்களுக்கு பாதகத்தை விளைவிக்கும் என்பதனாலே பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து இதை இந்த பணியிலே இந்த செயலிலே இந்த அவதூறிலே இந்த பழி சுமத்திலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து கொண்டு அதேபோல் சமூக வலைதளங்களிலே ஆதாரமற்ற தகவல்களை வெளியிடக்கூடாது என்பதையும் அதில் அந்த செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் தெரிவித்துக் கொண்டு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகை, டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.